Hi students, welcome back. Tamil Nadu Medical Selection உடைய Mop-Up Extended Round வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா மைனாரிட்டி கோட்டா அண்ட் என்ஆர்ஐ லெஃப்ட் சீட் எல்லாத்துக்கும் வந்து அலாட்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க நேரத்துக்கு லைட் ஓகேங்களா. அதனுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் காலேஜ் வைஸ் எந்த மாதிரி மார்க்கில் குறைஞ்சிருக்கு, கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் வித் ஃபர்ஸ்ட் மாப்அப் ரவுண்டோடைய இந்த மாப்அப் ரவுண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஸோ அதை பற்றி உள்ள டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட் டில் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் மாப்அப் ரவுண்ட் அலாட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 413 மார்க்கில் வந்து விழுந்திருக்கு, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய சீட் வந்து கட் ஆஃப் வந்து லாஸ்ட் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 413 ஓகேங்களா. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு காலேஜை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அதாவது நான் வந்து காலேஜ் கொடுத்துருக்கேன், அப்புறம் வந்து ரவுண்ட் 1 கொடுத்துருக்கேன், ரவுண்ட் 2 கொடுத்துருக்கேன், மாப்அப் ரவுண்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அப்புறம் வந்து எக்ஸ்டெண்டட் மாப்அப் ரவுண்ட் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்டியை நீங்கள் எடுத்தாங்க, அதில் வந்து ரவுண்ட் 1 வந்து 514 ஸ்டார்ட் கட் ஆஃப் ஆகிருக்கு, ரவுண்ட் 2 வந்து 502 கட் ஆஃப் ஆகிருக்கு, மாப்அப் ரவுண்டு முதல் ரவுண்டில் வந்து 497 ஆகிருக்கு, எக்ஸ்டென்ஷன் மாப்அப் ரவுண்டும் கூட உங்களுக்கு 497 வந்திருக்கு சரிங்களா. அதே மாதிரி கேஎம்சிஹெச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 496 முடிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாப்அப் ரவுண்டர் 1 அதை கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வேலம்மாள் பொறுத்த வரைக்கும் 479 முடிஞ்சிருக்கு, கேவிஎம்எஸ் கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து 462 முடிஞ்சிருக்கு, எம்ஏபிஎம்ஸ் அதாவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து 469 முடிஞ்சிருக்கு, தாகூர் பொறுத்த வரைக்கும் 459 முடிஞ்சிருக்கு, சுவாமி விவேகானந்தா வந்து உங்களுக்கு 459, சென்ட் பீட்டர் வந்து 451, அப்புறம் வந்து இந்திரா வந்து 413. இந்திரா தான் வந்து கட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ், ஈவன் கவர்மெண்ட் கோட்டாவும் சரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சரி எல்லாமே வந்து இந்திரா தான் வந்து லிஸ்ட்டாக வச்சுருக்கோம். இந்திரா வந்து லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸோ இந்த வருஷத்தில் 2021 உள்ள அந்த மூணு காலேஜையும் வந்து மூணு காலேஜையும் தாண்டி தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது அதனோட ரேங்கிங் பார்க்கும்போது. ஸோ இது வந்து 9 மேனேஜ்மெண்ட் கோட்டா காலேஜ் சரிங்களா, அதாவது நான் மைனாரிட்டி காலேஜ். ஸோ உங்களுக்கு அதில் வந்து வித்தியாசமே இல்லை, அவ்வளோவா இல்லை, பாருங்கள் எல்லாமே 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் தான் வந்து கட் ஆஃப் ஆகிருக்கு. சில காலேஜஸில் வந்து உங்களுக்கு சேம் காலேஜ் சேம் அந்த கட் ஆஃப் நம்பரே வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு ரைட்டுங்களா. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு காலேஜ் வைஸ் பார்த்துட்டோம், இது வந்து பார்த்துட்டோம், இது வந்து அடுத்தது தெலுங்கு மைனாரிட்டி முடிஞ்சிருக்கு பாருங்க. தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 மார்க்ஸ் வந்து கட் ஆஃபில் வந்திருக்கு ரைட்டுங்களா, 120 மார்க். திருச்சி எஸ்ஆர்எம் எடுக்கும்போது 372 முடிஞ்சிருக்கு, கற்பகம் வந்து 156, தனலட்சுமி வந்து 123, அருணை மெடிக்கல் காலேஜ் வந்து 150, அன்னபூர்ணா 122, ஸ்ரீ முத்துக்குமார் வந்து 120 ரைட்டுங்களா. ஸ்ரீ முத்துக்குமார் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் மாப்பர் ஒன்றா வந்திருக்கு, அதுக்கப்புறம் 120 ஆயிருக்கு ரைட்டா. அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் வந்து அருணை மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லிட்டில், 9 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மீதி எல்லாமே வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு. திருச்சி எஸ்ஆர்எம் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு 372 ரைட்டுங்களா. ஸோ மீதி எல்லாமே டிகிரிஸ் ஆகிருக்கு, அருணை மட்டும்தான் வந்து 150. ஸோ அருணை எல்லாரும் சொல்கிற காரணம் என்னென்னா, ஸோ அந்த எக்ஸஸ் ஃபீ வந்து அதிகமாக ஃபீ வந்து சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் தான் அருணை மெடிக்கல் காலேஜ் வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி பார்க்கும்போது பனிமரம் வந்து உங்களுக்கு 365 முடிஞ்சிருக்கு, ஸோ அதே மார்க் தான். மாதாவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 203 இருந்தது 214 ஆகிருக்கு ரைட்டுங்களா. மலையாள மைனாரிட்டி வந்து 165, அது அப்படியே சஸ்டெயின் ஆகிருக்கு ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் மைனாரிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் காலேஜ் சீட்டு ரைட்டுங்களா. அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த அதாவது என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு பாருங்கள். பிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர் இஸ் ஒன்லி 2 சீட் தான் இருந்திருக்கு என்ஆர்ஐ லேப்ஸ், 461 முடிஞ்சிருக்கு. கேஎம்சிஹெச்ல நிறைய சீட் வந்திருக்கு, ஒரு 10 சீட்டுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ 496 முடிஞ்சிருக்கு. வேலம்மாள் 394, திருச்சி எஸ்ஆர்எம் வந்து 365, கேவிஐஎம்எஸ் வந்து 172, எம்ஏபிஐஎம்ஸ் வந்து 165, தாகூர் வந்து 161, சுவாமி விவேகானந்தா 217, சென்ட் பீட்டர் 151, இந்திரா வந்து உங்களுக்கு 119. ஸோ 188 வந்து கற்பகம் அண்ட் 203 தனலட்சுமி, அப்புறம் 163 அருணை, அப்புறம் வந்து 125 வந்து அன்னபூர்ணா, 216 வந்து பனிமலர், அப்புறம் மாதா வந்து 133 சரிங்களா, ஸ்ரீ முகாம்பிகை 161, 116 வந்து ஸ்ரீ முத்துக்குமரன். ஸோ இதில் பார்க்கும்போது 119 தான் வந்து லாஸ்ட் மார்க்காக வந்திருக்கு உங்களுக்கு, 119 இந்திரா மெடிக்கல் காலேஜ். ஸோ எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் இந்திராவில் தான் முடியுது ரைட்டுங்களா. ஸோ 119
ஸோ இந்த என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அலர்ட் ஆகிருக்கு. எத்தனை பேர் சேருவாங்கன்னு தெரில, எவ்வளோ சீட் வந்து பேலன்ஸ் ஆகும் தெரில. அதனால நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இதில் வரக்கூடிய சீட்டும் சரி, பிடிஎஸ்சி மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் சரி, இது வந்து உலகம், அதாவது தமிழ்நாடு இந்தியா முழுக்க இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் அந்த சீட்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு குறிப்பாக வந்து பிடிஎஸ் சீட் வந்து நிறைய பெருமளவில் வந்து ஃபில்லாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த நீட் குவாலிஃபை மார்க்கு. ஸோ எப்படி பிஜிக்கு பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி வந்து இதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ இன்னும் நல்ல ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே கனெக்டட், டேக் கேர், பை பை.